ஹாய், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சவுகார் பேட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்ன வாங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா வந்து ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் போயிட்டுருக்கா இப்போது. ஸோ அதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்போ வாங்க போயிட்டுருக்கோம். ஆரி ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டப்ஸ் வாங்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம், ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் பார்ப்போம். நாங்கள் கிளம்புனே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர்நூன் மேலே தான் கிளம்பணும். ட்ரெயின் வந்தாச்சு, கூடவே மழையும் வந்தாச்சு. ஸோ மழையும் லைட்டாக தான் பேஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம போகிறதுக்குள்ள நின்றோம் பார்த்தாக்கா இல்லை, நாங்கள் போய் இறங்கும் போது சம மழை. ஸோ தப்ப கட்டையாக நினச்சிட்டு தான் போனோம். சூப்பராக நினச்சிருக்கோம்ல, அப்படியே நினச்சிட்டே நம்ம கடைக்கு போயிட்டோம். கடைக்கு போய்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு, நிறைய பீட்ஸ் இருந்துச்சு, நிறைய ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்னென்ன வாங்கணும் உங்களுக்கு அப்புறம் ஃபைனலாக காட்டுறோம். ஸோ இந்த கடைக்கு கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். முன்னெல்லாம் எல்லாமே வாங்கிட்டாங்க, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டைம் வந்து ஒரு 8:00 இல்லை 7:30 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு கடைக்கு போனதுமே நாங்கள் என்ன கேட்டோம் பார்த்தீங்கன்னா, ஆரி ஸ்டாண்ட் இருக்கான்னு கேட்டோம். ஸோ அதுவும் இருந்துச்சு. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போய் கேட்டோம், அது 370 அண்ட் சம்திங் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 270 தான் இருந்துச்சு, செம ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ இது ஃபுல் பஞ்ச் பார்த்திங்கன்னா 130 ரூபீஸ் இருந்துச்சு. வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. இது வந்து 40 ரூபீஸு அண்டு இதுவும் வந்து 140 ரூபீஸ் தான். ஸோ இது வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டரே வந்து 50 ரூபீஸ் 60 ரூபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, நம்ம இந்த மாதிரி ரோலாகவே வாங்கிக்கலாம். ஸோ நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லேஸ் பார்த்திங்கன்னா மீட்டர் வந்து 30 or 20 ரூபீஸ் இருக்குன்னு சொன்னாங்க அக்கா. இந்த பைப்பிங் பார்த்தீங்கன்னா வந்து கலர் கலராக சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து 40 ரூபீஸு. ஸோ வெளியே வந்து எவ்வளோ வாங்குறாங்க எங்கள் அக்காக்கு தெரியல, பட் வேறு கடையில் கேட்கும் போது 60 ரூபீஸ்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஜர்சூசிக், எனக்கு வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, ஜர்சூசி சம்திங் லைக் தட். ஸோ அது வந்து நியூ ட்ரெண்டாக இப்போ இது வந்திருக்கான். ஸோ இது ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கடையில் அது ரேட் பார்த்திங்கன்னா 50 ரூபீஸு, வேறு கடையில் பார்த்திங்கன்னா கேட்டோம் அது வந்து 60 ரூபீஸ்னு சொன்னாங்க. ஸோ அஃபோர்டபுளாக இருந்துச்சு, நாங்கள் இங்கேயே வாங்கிட்டோம். ஸோ இந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் செட்டு வாங்கியிருந்தோம். ஃபுல் செட் பார்த்திங்கன்னா 70 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஒரு த்ரெட் பார்த்திங்கன்னா 10 ரூபீஸு. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா வந்து ஒரு த்ரெட் வந்து 15 ரூபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்படி பஞ்சாக வாங்கும் போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டபுள் பெல் சில்க் த்ரெட். ஸோ இந்த த்ரெட் பார்த்திங்கன்னா நாங்கள் பாக்ஸாக வாங்கணும், அதுவும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணும் கலர்ஸ்லாம். ஸோ இந்த த்ரெட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு த்ரெட் வந்து 15 ரூபீஸ்க்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். வெளி கடையில் தான் வந்து 18 ரூபீஸு. ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அந்த மாதிரி பாக்ஸில் வாங்கிக்கலாம். ஸோ நல்லா பெனிஃபிட் இருக்குது. இந்த மாதிரி கலர் கலர் ஸ்டோன்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். இது ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா 40 ரூபீஸு. வெளியே வாங்கினா இருந்தா அதிகமாக தான் இருக்கும். இது அது வந்து கிராம் வைஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கேயே வாங்கிட்டோம் 40 ரூபீஸ்க்கு, கலர் கலராக இருந்துச்சு. அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக தான் இருக்குது இந்த ஷாப்பில். இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். வெளியே எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ 60 ரூபீஸ் நாங்கள் கேட்டோன்னே வாங்கிட்டோம். இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா நாங்கள் 60 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸில் அவைலபிளாக இருக்குது, ரெண்டு கலரில் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, நாங்கள் இந்த கலர் வாங்கினோம். தென் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வாங்கியிருந்தோம். இது ஃபுல் பேக்கெட்டை பார்த்திங்கன்னா 140 ரூபீஸ்க்கு தான் வாங்கினோம்.
ஸோ இது வந்து ரேட்டு வந்து ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா 240-280 இருந்துச்சு. அண்ட் கிராம் வைஸ் வாங்கினாலே ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு, ஸோ டக்குன்னு வாங்கிட்டோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி நம்ம நாட் வைக்கிறோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து டேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட். இது வந்து 40 ருபீஸ்னு வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தில் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லையா அந்த பென்னு. ஸோ இது வந்து வாட்டர் பட்டவனே எரேஸ் ஆகிடுது. ஸோ நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன், இது வந்து 10 ருபீஸ் நாங்கள் வாங்கினோம். ஸோ இது எல்லாம் தான் மெட்டீரியல் நாங்கள் வாங்கினது. இந்த கடையோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அண்ட் வந்து அந்த கார்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் சேர்ந்து இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெட்டீரியல்லாம் தேவைப்படும். நீங்கள் கண்டிப்பாக இங்கே போய் வாங்கிக்கலாம், ரொம்ப மணியும் சேவ் பண்ணலாம், உங்களுக்கு நிறைய அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் அங்கே இருக்கும். ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். இதுதான் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி என்னை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வாங்கினோம். வீட்டில் அந்த பூஜை ரூமுக்குலாம் அந்த கோலம் ஒட்டும் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் இது. ஸோ சைடு டிசைனுக்காக இது வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு இது வந்து 10 ருபீஸ் வாங்கினோம், ரெண்டு வாங்கியிருந்தோம் நாங்கள். தென் வந்து மழை பெயிண்ட் இது சொல்லிட்டு நாங்கள் அவசர அவசரமாக போய் வாங்கினோம். இது வந்து 250 ஐ திங்க் வாங்கினோம். அப்புறம் பார்த்தா மழை நின்று போச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் மேட் வாங்கியிருந்தோம். இந்த மேட் பார்த்தீங்கன்னா கிச்சன் மேட்டு, ஸோ லாங்காக இருந்துச்சு. ஸோ இது வந்து ரேட் வந்து 180 ருபீஸ் நான் வாங்கினோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மேட் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீடு டெக்கரேஷனுக்காக நான் வாங்கியிருந்தேன். இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அதனால் வந்து 130 ருபீஸ்க்கு ரெண்டு வாங்கினேன். இந்த மேட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் 120 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். நல்லாவே இருந்துச்சு, குவாலிட்டிலாம் நல்லா ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு, டிசைன்ஸும் நல்லா இருந்துச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா பில்லோ கவர்ஸ் வாங்கியிருந்தோம் குடோன் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு. ஒரு பில்லோ வந்து கவர் வந்து 50 ருபீஸ்னு 200க்கு நாங்கள் 4 பில்லோ கவர்ஸ் வாங்கியிருந்தோம். குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வாங்கினது எல்லாமே, சவுக்கர் போயிட்டு வாங்கினது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வந்திருக்கேன், டாடா, பாய் பாய்.